அக்ஷய லக்ன பத்ததி கொடுத்த பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த வகுப்பு எடுக்கிற என்னோட அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். என்னோட பேர் வந்து அருணாதித்யா. நான் வந்து ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது வந்து அப்பா வந்து ஒரு ஏல்பி அஸ்ட்ராலஜர். ஆரம்பத்துலேருந்தே சொல்லுவார், நீயும் கற்றுக்கோ கற்றுக்கோ அப்படின்னு. ஆரம்ப வகுப்புலேயே சொன்னது தான். ஸோ எனக்கான அந்த தன்மை வந்து வரவே இல்லை. ஸோ நம்ம கற்றுக்கணுமா, இது வந்து எல்லாமே கொஞ்சம் வைதிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும், ஸோ நம்ம இந்த லௌகிக வேலையை விஷயமா போயிட்டுருக்கோம், நமக்கு இது செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் நான் இருந்துட்டு இருந்தேன். ஸோ அப்பா சொன்னதும் அப்போ நான் பெருசாக வந்து எடுத்துக்கல. ஸோ ஒரு இயற்கை செயல், ஒரு புதுமூர்த்தி ஐயாவோட ஒரு ஒரு ஆசையோட வந்து எனக்கான ஒரு சூழ்நிலை வந்து இயற்கை அமைச்சது. ஸோ அக்ஷய லக்ன பத்ததி 6 வால்யூம் புக் வெளியீட்டு விழாவுக்கு அப்பாவை கூப்பிட்டுருந்தான். ஸோ அதுக்குக்காக, ஸோ அப்பாவுக்கு துணைக்காக தான் நான் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் அந்த விழாவில் வந்து நானும் கலந்துட்டேன். ஸோ அங்கே வந்து பார்க்கும்போது தான் வந்து எனக்கே ஒரு வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு மனசில் வந்து ஒரு பெரிய ஒரு இவ்வளோ நாள் நம்ம இப்படி இருந்துட்டோமே அப்படின்னு ஏன் தோணுது அப்படின்னா, சின்ன சின்ன பசங்க ரொம்ப வயசானவா, ஸோ வைதிகம் ஐ மீன் இந்த ஆன்மீகம் சம்பந்தம் இல்லாதவங்க கூட வந்து டாக்டர் சுரேஷ் சார், ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது, ஸோ அப்போ எல்லாருமே கற்றுக்கலாம் போல இருக்கு, இதுக்கு எதுக்குமே வந்து அந்த விதி விலக்கெல்லாம் எதுவும் இல்லை, இங்கே தான் கற்றுக்கணும் இவங்க தான் கற்றுக்கணும்னு. ஸோ நம்மளும் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் வந்து எனக்கு அன்னைக்கு அந்த ஒரு இடத்துல வந்து ஸ்பார்க் ஆச்சு. அப்புறம் வந்து சம்பத் சாரோட பேட்டியும் ஐ மீன் அன்னைக்கு பேசினார். ஸோ நான் வந்து வண்டி ஓட்டிட்டு இருந்தேன், எனக்கு அந்த டைம் கிடைக்கிற கேப்ல தானே அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயம்லாம் வந்து, அடடா என்னடா இப்படிலாம் பண்ணுறாலே, நமக்கு இப்படி ஒரு சோர்ஸ் இருக்கு, நம்ம அதை இன்னும் யூட்டிலைஸே பண்ணாமல் இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த ஒரு புரிதல் வந்து அன்னைக்கு கிடைச்சிது. ஸோ இமீடியட்டாக வந்து அப்பாட்டியும் சொன்னேன், அப்பா நான் கற்றுக்கிட்டும்பா அப்படின்னு, என்னடா திடீர்னு இப்போ இப்படி சொல்றியா அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் நினைச்சேன். ஸோ அப்புறம் பொதுவுடைமூர்த்தி ஐயாட்டியும் பேசினேன். ஸோ சார் நானும் கற்றுக்கலாம் இருக்கேன், கண்டிப்பாக எல்லாருமே வரணும், நீங்களும் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சாவனும் சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லக்கிலி எனக்கு வந்து அந்த வீக்கே வந்து ஸ்டார்ட்டும் ஆகுது வகுப்பு. ஸோ ஆகஸ்ட் 12th. ஸோ இமீடியட்டாக வந்து நான் என்ரோல் பண்ணேன். ஸோ தமிழ் மேடம் தான் எனக்கு வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணி என்னை வந்து கிளாஸை ஜாயின் பண்ணதுக்கு எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. சரி ஓகே, இப்போ வந்து நான் எப்படி இருந்தேன் ஸோ இந்த வகுப்புக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தா, ஸோ ஆன்மீகத்தில் ஒரு மாதிரி பட்டும் படாதமான ஒரு செயலில் தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சொல்லணும்னா வீட்டில் எப்பயுமே நான் அம்மா கூட சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பேன். கரெக்டாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குற ஒரு கேரக்டர். ஸோ ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு மிதமான கோபம் வரும். ஸோ அப்படி இருந்தவன்னா வந்து இந்த கிளாஸில் வந்து கரெக்டாக ஒரு 4:30 எழுந்து குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு கரெக்டாக 4:30 இந்த கிளாஸில் உட்காந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கர்மா கிளாஸ் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஞானத்தை கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ அன்னையிலேருந்து நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணி, ஸோ ஓகே அவங்க கேரக்டர் அப்படி இருக்குது, ஸோ நம்ம வந்து அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, லெட் தெம் பி ஆஸ் இட் இஸ், ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிப்போம் அப்படின்னு ஒரு மாற்றம் எனக்குள்ளே வந்தது. அதை நான் உணர்ந்தேன். ஸோ இது இன்னும் நான் பண்ணிகிட்ருக்கேன், எங்கள் அம்மாவும் உணர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இவனே திடீர்னு இப்படி மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸோ நித்யா சங்கருக்கு மேடம் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஸோ இதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஐ மீன் இப்படி போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து வந்து என்னோட சொன்ன சில விஷயங்கள் சேஞ்சஸ் என்னது அப்படின்னா, யூடியூப்குள்ளே போவேன். ஸோ யூடியூப்ல போனோம் அப்படின்னா இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாட்டு யூடியூப்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவன். அப்புறம் வந்து என்னோட கெரியர் ரிலேட்டடாக என்னென்னலாம் க்ரோத் வேணுமோ அதுக்கான வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தவன். இப்போ என்னோட யூடியூப்குள்ள போனால் என்னோட ரெக்கமெண்டட் பிளேலிஸ்ட் எல்லாமே வந்து ஏல்பி ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து எனக்கு ஒரு பெரிய சேஞ்சு. ஸோ வீட்டில் ஒய்ஃபும் அப்பப்போ ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க, பார்க்கும்போது அவங்களே ஃபீல் பண்ணாங்க, இது என்ன இப்போ ஃபுல்லாகவே ஆன்மீகமாக இது ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிட்டானே அப்படிங்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ மீன் இது எல்லாமே எனக்கே ஒரு தெரியுது, ஒரு பெரிய மாற்றம் எனக்குள்ள ஒரு வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு இயற்கையோட ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். ஸோ நான் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு வகுத்தல், அதுக்கான பாதை வந்து அப்பா மூலியமாக பொதுவுடைமூர்த்தி ஐயா மூலியமாக வந்து எனக்கு கிடச்சிருக்கு
ஸோ இனிமே நம்ம இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற ஒரு கிடைச்ச ஒரு இதுவாக தான் நான் பார்க்குறேன். ஸோ கிளாஸ், ஸோ அடுத்த கிளாஸ்ன்னு பார்க்கும்போது இது ஒரு ஒரு எக்ஸலண்டான வந்து ஒரு கருக்கலம். ஸோ ஒரு பெரிய விஷயம், அப்பா வந்து ஒரு 30 வருடமாக கற்றுக்கிறார், பார்த்துட்டு இருக்கார், இன்னுமே கற்றுன்னு தான் இருக்கார். ஸோ அதுக்கான ஒரு முடிவே இல்லை. அப்படி ஒரு விஷயம் வந்து நான் ஒரு 15 நாளில் நான் கற்றுக்கிறேன், என்னால் வந்து சொல்ல முடியுது, அப்பா சொல்கிற விஷயங்கள், 4-8 இருக்கார், 10-ஆம் பாவமாக பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிற சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ என்னால் 15 நாளே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ நானும் அப்பாவும் பேசும்போது கூட நானும் சொல்லுவேன், அப்பா இது வந்து 5-ஆம் பாவமாக வந்து 10-ஆம் பாவத்தை பார்க்கறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது அப்பாவும் ஓகே நல்லா தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி அப்பாவும் ஃபீல் பண்ணுற. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய விஷயம். இது ஒரு 15 நாளில் கற்றுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. பட் அது வாய்ப்பு ஆக முடியும் அப்படின்னா அது ஒரு ஏல்பியால் தான் முடியும். அது ஒரு இப்படி ஒரு கருக்கலம்னால தான் வந்து அது முடியும். ஒரு ஸ்ட்ரக்சர்டான வே. ஸோ காலை ஒரு 4:30 ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு எக்ஸலன்ட் தாட். ஸோ அதுக்குமே வந்து நம்ம ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே வந்து அதுக்கு வந்து ஒரு பிக் சல்யூட் கொடுக்கணும் இந்த இதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த கருக்கலம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கிளி, ஐ மீன் இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா வாத்தியார் போல மக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் இருந்தேன். எனக்கு 12 ராசி தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ வந்து ராசிகள், ராசி அதிபதிகள், நட்சத்திரம், நட்சத்திர அதிபதி, அதோட காரகத்துவம், ஸோ லக்னம், இப்போ அது போகிற அதிபதிகள் உள்ளே போய் இப்போ தசாபக்தி, அப்புறம் வந்து அந்த தசை, அப்படி எல்லாம் பார்க்குற அளவுக்கு வந்து இப்போ உள்ள அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து இன்ஃபேக்ட் இப்போ இந்த ஏல்பி இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நான் பேசுகிறேன் அப்படின்னா நீ எப்படி ஜாதகம் கற்றுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிப்பாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் ஒரு 15 நாள் இந்த மாற்றத்தை கொடுக்க முடியுது அப்படின்னா இது ஒரு பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு ஒரு பெரிய 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 நன்றி சொல்லி ஆகணும். ஆன் திஸ் ஐ மீன் இது வந்து ஆன் பேஸ் ஆஃப் கரிக்குலம். அதுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸ். ஸோ டீச்சர்ஸை சொல்லி ஆகணும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் சிம்மம் ரங்கநாதன் சார்லேருந்து, பவானி மேடம்லேருந்து, நித்யாசங்கர் மேடம், சத்யநாராயணன் சார், சாந்தகுமார் சார், சாந்திதேவி மேடம், நீங்கள், அப்புறம் உமா வெங்கட் மேடம், அவங்க டெய்லியுமே வந்து அட்டன் பண்ணிடுவாங்க. அவங்க தான் வந்து இந்த டீமே வந்து லீட் பண்ணி இந்த கருக்கலம் வந்து இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறவங்க. அப்புறம் வந்து எஸ்பெஷலி டு மென்ஷன் மை மென்டார். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து பெரிய இன்ட்ராக்ஷன் பண்ண முடியல. ஸோ அதுக்கு நான் ஒரு பெரிய சாரி சொல்லணும். ஏன்னா மற்றவங்க பேசும்போது நான் ரியலைஸ் பண்ணுறேன் இந்த மென்டார் வந்து நம்ம ஒன்று யூட்டிலைஸ் பண்ணாமே விட்டுட்டோமே, ஆல்மோஸ்ட் கோர்ஸே முடிய போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் நான் பண்ணுறேன். அப்பா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடான ஒரு பர்சன். ஸோ டெய்லியுமே வந்து நானும் அப்பாவும் வந்து அப்பா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடாக கேட்பார், நீ என்னென்னலாம் பண்ணுற, என்ன கற்றுட்ருக்க, இன்றைக்கி யார் எடுத்தாங்க, இன்றைக்கி என்ன கிளாஸ் போச்சு அப்படின்னு சொல்லுவேன். சொன்னதுக்கப்புறம் அப்பாவே வந்து ஒரு கேள்வி மாதிரி என்கிட்ட கேட்பார், சரி இந்த ஜாதகத்துக்கு நீ சொல், இது எப்படி இருக்குது, நீ கற்றுக்கிட்ட அந்த 3 விஷயம் வந்து இதில் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல் அப்படின்னு. கரெக்டாக சொல்கிறியே, அப்புறம் உனக்கே தெரியுதே அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் சொல்லுவார். ஸோ இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே ஒரு மாதிரி ஒரு மகிழ்ச்சியான இருக்குது. ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கும் புதுடிமூர்த்தி ஐயாவுக்கும், ஸோ எல்லா டீச்சர்ஸ்க்கும், மென்டர்ஸ்க்கும், அப்பா அம்மாவுக்கு, குலதெய்வத்துக்கு, இஷ்ட தெய்வத்துக்கு எல்லாருக்குமே வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கேன்.